கிருஷ்ண கிருஷ்ண ராதே கிருஷ்ண. இதுவரைக்கும் நம்ம சுமா கிரிஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே உங்களுக்கு வரும். நம்ம கண்ணா நம்ம எல்லார்கிட்டேயும் ஒரு கேள்வி கேட்டான், உன்னுடைய அறியாமை மயக்கம் தீர்ந்ததா, ஒரு மனமாய் அனைத்தையும் கேட்டாயா என்று. நம்ம சகியன் சகாசு உங்களோட உண்மையான பதிலை சொன்னீங்க. உங்கள் உண்மையான கமெண்ட்ஸை படித்தப்போ எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். கண்ணனே எங்கிட்ட பார்த்தியா நம்ம சகீஸ் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சிச்சு. என்னுடைய வாழ்க்கையின் கண்ணன் பாதையில் அமைய முக்கிய காரணம் கண்ணனின் கீதை மட்டும்தான். அதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் பகவானுடைய கீதை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை நீங்கள் சொல்லும்போது உண்மையாகவே என்னாலையும் புரிஞ்சிக்க முடியுது. கண்ணன் கேட்ட கேள்விக்கு நீங்கள் அனைவருமே அழகான அற்புதமான பதில்களை சொன்னீங்க. இனி அர்ஜுனர் கண்ணனிடம் என்ன பதில் சொல்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அர்ஜுன உவாச்ச நஷ்டோ மோக ஸ்மிருதிர் லப்தா த்வத் பிரசாதான் மயாச்சுத ஸ்திதோ அஸ்மி கதசந்தேஹ கரிஷ்யே வசனம் தவ. அச்சுதா, மதிமயக்கம் ஒழிந்தது, உனது அருளால் உண்மையான அறிவு எனக்கு வந்துள்ளது, சந்தேகங்கள் அகன்று போயின, உறுதியாக இருக்கிறேன், உன்னுடைய சொற்படி செய்கிறேன் என்று அர்ஜுனர் பகவானிடம் கூறுகின்றார். அர்ஜுனர் போர்க்களம் வந்தது நான் போர் செய்ய மாட்டேன் என்று சும்மா இருந்துவிட்டார். நீ எப்படி அப்படி சும்மா இருக்கலாம்னு கண்ணன் திருவாயிலிருந்து கீதை அமுதம் பொழிந்தது. கீதை ஞானத்தை மிச்சமில்லாமல் கேட்ட அர்ஜுனர் ஒரு விஷயம் செய்தார். அதுதான் சரணாகதி. மாதவனிடமே தன்னை பார்த்தன் ஒப்படைத்து விட்டான். விறகு கட்டை பச்சையாக இருந்தாலும் உலர்ந்து இருந்தாலும் தீயிடம் அதை ஒப்படைத்து விட்டால் அது அக்னியில் இருந்து அக்னி சொரூபமாகின்றது. அதுபோன்றுதான் எதுவானாலும் நிகழட்டுமே, நான் கண்ணனிடமிருந்து பின்வாங்குவதில்லை என்று அர்ஜுனர் முடிவெடுத்தார். தீயில் குதிக்கும் விட்டல் பூச்சி அதன் விளைவை பற்றி யோசிக்காது. இதுபோன்றுதான் பகவானிடம் பக்தி செய்பவனின் மனநிலையும். அர்ஜுனர் கண்ணனிட தன்னை ஒப்படைத்ததால் தான் குருஷேத்திர யுத்தகலத்தில் செய்ய இயலாத காரியத்தையும் செய்து முடிக்க இயன்றது. நீங்களும் உங்களை கண்ணனிடம் ஒப்படையுங்கள், அனைத்தும் சிறப்பானதாகவே அமையும். அன்று அர்ஜுனர் கையில் வில்லை ஏந்துவதற்கு கண்ணன் கீதை உபதேசித்தான். அது அவருக்கு மட்டும் பயன்படவில்லை. கீதா சாஸ்திரம் உலகமெங்கும் அனைவருக்கும் இன்று கிடைத்த மாபெரும் பொக்கிஷமாகும். கண்ணன் கூறியது அன்றும் இன்றும் வீணாகவில்லை. கண்ணா, நீ கூறியது வீணாகவில்லை என்று அர்ஜுனர் வாக்கு மூலம் அளித்தார். அதிலிருந்தே நாம் அறிந்து கொள்ளலாம். அச்சுதா என்று அர்ஜுனர் அழைக்கின்றார். அச்சுதா என்று தன்னை ஆட்கொண்டவனைத்தான் அர்ஜுனர் அழைத்தார். அச்சுதனிடமே அடைக்கலம் புகுந்த பின்னர் என்ன கவலை? அவனே பிறவி கடலில் இருந்து கரையேற்றி விடுவான். நஷ்டோ மோக, மோகம் ஒளிந்து விட்டது என்று அர்ஜுனர் முதல் வாக்கு மூலம் கொடுக்கின்றார். உலக வாழ்வே அர்ஜுனருக்கு பெரும் சுமையாக இருந்தது. நான் என்ன செய்வேன், என்னால் போர் செய்ய முடியாது என்றும் மதிமயங்கினார். உலக வாழ்வை தூக்கி கொண்டு நடக்கவும் முடியவில்லை, அதை விடவும் முடியவில்லை. ஆனால் இப்போதோ பகவானுடைய உபதேசத்தால் அர்ஜுனரின் மதிமயக்கம் தெளிந்துவிட்டது. ஸ்மிருதி மயா லப்தா, மதிமயக்கம் நீங்கி இப்போது ஞானம் வந்துவிட்டது என்று அர்ஜுனர் இரண்டாவது வாக்கு மூலம் அளிக்கின்றார். தான் யார், தன் செயல் என்ன, தன் கடமை என்ன என்ற ஞானம் இப்போது அர்ஜுனருக்கு வந்துவிட்டது. கண்ணனுக்கும் ஜீவனுக்கும் இடையில் என்ன உள்ளது என்ற ஞானத்தையும் அர்ஜுனர் பெற்றுவிட்டார். நீங்களும் பெற்றுவிட்டால் அது உண்மையான வெற்றிதான். த்வத் பிரசாதான், உமது அருளால் பெற்றேன் என்று மூன்றாவது வாக்கு மூலம் தருகின்றார் அர்ஜுனர். மதிமயக்கத்திலிருந்து தெளிவடைவது சாதாரண விஷயம் ஒன்றுமல்ல, அது உங்களுக்கே தெரியும். தன்முயற்சியால் அர்ஜுனர் மயக்கம் தெளியவில்லை. யாரால் கிடைத்தது இந்த ஞானம்? கண்ணன் அருளால் மட்டுமே. அர்ஜுனர் இந்த இடத்தில் கர்வம் கொள்ளாமல் பரம்பொருளின் பேரருளால் தான் அனைத்தையும் அடைந்தேன் என்று சொல்கின்றார். இந்த இடத்தில் கண்ணன் பெருமைதான் ஓங்கி நிற்கின்றது. இனி நான்காவது வாக்கு மூலம், ஸ்திதோ அஸ்மி, அதாவது உறுதியாய் இருக்கின்றேன் என்பது இதன் அர்த்தம். புயல் மழை வந்தால் செடி கொடிகள் பெயர்ந்துவிடும், ஆனால் மலையோ அசையாமல் நிற்கின்றது. அந்த மலை போன்ற உறுதிதான் வேண்டும். எதிலும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காமல் இருக்கும் மன உறுதிதான் வேண்டும். அர்ஜுனர் பெற்ற உறுதியையும் யாராலும் இனி அசைக்க முடியாது. நீங்களும் இந்த மலை போன்ற உறுதியைத்தான் பெற வேண்டும். இனி ஐந்தாவது வாக்கு மூலம், கத சந்தேக, சந்தேகங்கள் போய்விட்டன. ஆத்மஸ்வரூபத்தை அனுபவித்து உணர்ந்தவனுக்கு அதை பற்றிய சந்தேகம் உருவாவதில்லை. நாம் ஆத்மா என்ற உண்மை ஞானம் உணர்ந்துவிட்டால் சந்தேகங்களுக்கு அங்கு இடமில்லை. சோல் சோல்னு சொல்லுவோம், அந்த சோலையை நீங்க உணர்ந்து பாருங்க, கண்டிப்பா உங்களால உணர முடியும் கண்ணன் அருளால். இனி இறுதி வாக்கு மூலம், கரிஷியே வச்சனம் தவ, உமது சொற்படியே செய்வேன் என்று அர்ஜுனர் இறுதியாக கூறுகின்றார். எதை செய்ய மாட்டேன் என்று அர்ஜுனர் சொன்னாரோ அதை இப்போது செய்வதற்கு துணிந்து விட்டார்.
இனி செய்ய வேண்டியது என்ன என்றும் அர்ஜுனர் உணர்ந்துவிட்டார். நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள். கீதா சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? குருவான கண்ணன் என்ன அருள் தருகின்றான்? அனுபவபூர்வமாக நாம் என்ன பெறுகின்றோம் என்பதை உணர்ந்துவிட்டால் இறுதியில் அனைத்துமே ஒன்றாக நிற்கின்றது. அர்ஜுனர் அஞ்ஞானம் நீங்கி போர் செய்ய அன்று உறுதி கொண்டார். நீங்களும் உலக சுகபோகத்தில் மயங்கி உழலாமல் கடமையாற்ற துணிந்து நில்லுங்கள். மனதில் உறுதி கொண்டு ஆத்மாவில் கண்ணனை உணர்ந்து கடமை செய்யுங்கள். அந்த பரந்தாமனே நம்மை ஆட்கொண்டு விடுவார். என்னவோ நடக்கட்டும் கண்ணனே, காக்கட்டும் நம்பிக்கை நிழலாடும் கண்ணா. இத்துடன் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனருக்கு இடையிலான சம்வாதம் நிறைவடைகின்றது. அனைத்தும் கண்ணன் இச்சைப்படியே, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நீங்கள் நிச்சயம் கண்ணன் கூறியபடியே செய்வேன் என்ற உறுதி எடுத்திருந்தீங்க அப்படின்னா கரிஷிய வச்சனம் தவா அப்படின்னு இன்னைக்கு கமெண்ட் பண்ணுங்க. கரிஷிய வச்சனம் தவா அப்படின்னா உமது சொற்படியே செய்வேன் என்று அர்த்தம். கண்ணனுடைய சொல்படிதான் நீங்கள் நடப்பீர்கள். அதனால மறக்காம இன்னைக்கு கரிஷிய வச்சனம் தவா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் தமிழ் கீபோர்டு இல்லைன்னா இங்கிலீஷ்லயே டைப் பண்ணுங்க. கீதேன் கிருஷ்ணனுடனான இன்றைய பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தினம் தினம் கிருஷ்ணனின் கீதை அறிவோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.